24 வருஷம் கழிச்சு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வரதுக்காக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிற விஷயத்த 2020ல லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அதை 2023ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்ன, இதில் என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் தான் உங்கள் குணனிக்கா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு இதில் இருக்க நிறைய சேஞ்சஸ் ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் இந்த என்இபி 2020யோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் லிட்ரஸி அதை 100% கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நம்மளோட எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது. நம்ம இது வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபாலோ பண்ண ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10+2 அதாவது 1வதுலேருந்து 10வது, அதுக்கப்புறம் 11வது 12வது, ரைட்டா? பட் இனிமேல் இந்த என்இபி மூலமாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5+3+3+4. 5 அப்படிங்கிறதுல இந்த நம்ம ப்ரீ கேஜிஸும் இன்க்ளூட் ஆயிடும். முன்னாடி இருந்ததுல இந்த கேஜிஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆயிருக்காது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். பட் இப்போ நமக்கு இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் தான் இந்த 5 இயர்ஸ் வைக்கிறாங்க. ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் வரும். அதுக்கு அடுத்தது 3 வருஷம், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த 3 வருஷம் 8th வரைக்கும் இருக்கிறது வந்து மிடில் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. 8th மேலே இருக்கிற அந்த 4 வருஷத்தை செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதை 2 ஃபேஸாக பிரித்து 9th 10th, அதுக்கப்புறம் 11th 12th அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட ஜிடிபியிலேருந்து இது வரைக்கும் 1.7% எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இனிமேல் 6% எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை மற்ற லாங்குவேஜில் கற்றுக்கிறத நம்ம தாய்மொழியில் கத்துக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக கத்துக்குவோம். அதனால என்இபி மூலமா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்கூலிங்ல 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லயே, அதாவது மோஸ்டா எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அதுதான் நம்ம தாய்மொழியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ்லயே சொல்லி கொடுக்க போறாங்க. சொல்லி கொடுக்கறது மூலமா குழந்தைங்க வந்து ரொம்பவே ஈஸியா வந்து பாடத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் அதோட மெயின் எய்ம். இதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம இனிமேல் வருஷம் எக்ஸாம் எழுத வேண்டியது இல்லை. நம்ம 2nd ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். அது இல்லாமல் 10th 12th போர்டு எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து 2nd முடிச்சுட்டு 3rd போகிறப்போ 3rdலேயே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு 4th ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அந்த கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. இப்போ 2nd, 5th, 8th எழுதுனா போதும். அண்ட் 10th and 12th போர்டு எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 தடவை எழுதலாம் வருஷத்தில். ஸோ 2 தடவை எழுதுறப்போ உங்களுக்கு 2 அட்டெம்ப்ட் கிடைக்கும். அதனால ஒரு அட்டெம்ப்டில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா கூட ஸ்டூடெண்ட்ஸ்னால இன்னொரு அட்டெம்ப்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அத்தியாவசியமாக இப்போ மாறிடுச்சு. நம்ம கோடிங்கை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்க ஆரம்பித்தோன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோடிங்கை வந்து எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது 9th லேருந்து 12th வரைக்கும் நம்ம படிக்க போகிறத நம்மளே என்ன படிக்க போகிறோங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. சரி, ஸ்கூலை பற்றியே நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ காலேஜுக்கு வருவோம். காலேஜில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸும் பண்ணலாம், 4 இயர்ஸ் கோர்ஸும் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு புது கான்செப்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ். அது என்ன அப்படிங்கிறத ஒரு 3 இயர் கோர்ஸை வச்சு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது 1 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அந்த 3 இயர் கோர்ஸில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவே 2 வருஷம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவே 3 வருஷமும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சுலர் டிகிரி கொடுத்துருவாங்க, ரைட்டா? இதனால் நீங்கள் வந்து இப்போ 1st இயர் படித்து முடிச்சிட்டிங்க, 2nd இயர் அடுத்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த 1st இயரோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ 2nd இயர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம், 1st இயர்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னுமே நிறைய சேஞ்சஸ் என்இபி மூலமா சொல்லப்படுதுங்க. பட் ஆனா அதுல நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்க கூட இருக்கவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.